வணக்கம். நியூஸ் அட் நைன் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் ஸ்டெலா ரோபர்ட் கெனடி. முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதிக்கும் வடக்கு கிழக்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் இன்று மாலை சந்திப்பு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இருவேறு கொள்கைகளை பின்பற்றுவதாக சுனில் ஹாந்துநெத்தி குற்றச்சாட்டு. எதிர்வரும் ஜூன் மாதத்திற்குள் போதைப் பொருளையும் பாதாள உலகத்தையும் முற்றாக ஒழிப்பதே தமது நோக்கம் என அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவிப்பு. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபராக க. கனகேஸ்வரன் நியமனம். மட்டக்களப்பு மயிலத்தமடு கால்நடை பண்ணையாளர்கள் பாரிய கவன ஈர்ப்பு போராட்டத்திற்கு அழைப்பு. ஹெஹலியர் அம்புக்குலவை அரசாங்கம் உடனடியாக பதவி நீக்க வேண்டும் என இரண்டாவது தலைமுறை அமைப்பு கோரிக்கை. விரிவான செய்திகளோடு தொடர்புடைய பிரதான செய்திகள். ஜனாதிபதிக்கும் வடக்கு கிழக்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் இன்று மாலை சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையிலான சந்திப்பு இன்று மாலை ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது நல்லிணக்கம் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்தாலோசிக்கப்பட்டன. வடக்கு கிழக்கு மக்களின் காணி உரிமை, மீள்குடியேற்றம், நல்லிணக்கத்திற்கு அமைவாக சட்டத்தை நடைமுறைப்படுத்தல், தமிழக அகதி முகாம்களில் இருக்கும் இலங்கையர்களின் பிரச்சினைகள், வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்தி ஆகியன தொடர்பில் சாத்தியமான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இரா சம்பந்தன், இரா சாணக்கியன், கோவிந்தன் கருணாகரம், த. கலையரசன், குலசிங்கம் திரீபன், நீதி மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ, உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன், ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க, பிரதமரின் செயலாளர் அனுரதிசா நாயக்க, நீதி மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சின் செயலாளர் வசந்த பெரேரா, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமல் குணரத்ன, வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் அருணி விஜயவர்தன, வனஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் சுற்றுலா மற்றும் காணி அமைச்சின் செயலாளர் உள்ளிட்டவர்களும் நல்லிணக்கம் தொடர்பான நிறுவனங்களின் பிரதானிகளும் பங்கேற்றனர். நல்லிணக்கம் அதிகார பகிர்வும் பற்றி தான் முதலாவது நான் சொன்னது. நல்லிணக்கம் என்ற போர்வையிலே சம்பந்தன் ஐயா சொன்ன வார்த்தையில சொல்றதுன்னு சொன்னால், நல்லிணக்கம் நல்லிணக்கத்தை நோக்கி போறோம் என்ற கொடியை காட்டிக்கொண்டு நீங்கள் உலகத்தை ஏமாற்றுறீங்கள். நல்லிணக்கம் இந்த நாட்டிலே தேவைப்படுவதற்கான காரணம், இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய இந்த நீண்ட காலமாக இல்லாட்டி இந்த இனப்பிரச்சனை இல்லாட்டி அரசியல் ரீதியான அரசியல் அதிகாரங்கள் எங்களுக்கு பகிரப்படுவதிலே இருந்த பிரச்சனையின் காரணமாகத்தான் ஒரு யுத்தம் நடைபெற்றது. அதனால தான் இன்று நல்லிணக்கம் என்றதை நாங்கள் பேச வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கிறோம். அப்போ ஒரு யுத்தம் ஏற்பட்டு நல்லிணக்கம் தேவைப்பட வேண்டிய ஒரு சூழல் நடந்ததுக்கான காரணங்களை நீங்கள் இன்னும் தீர்த்து வைத்தாமல் நல்லிணக்கத்தை பற்றி பேசுனது எந்த அர்த்தமும் இல்லை என்பதை ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார். தமிழ்நாட்டில் இருக்கும் அகதிகளை பற்றி ஜனாதிபதி அவர்கள் பேசியிருந்தார். ஜனாதிபதியே தான் அதை பற்றி பேசியிருந்தார். அவர் சொல்லியிருந்தார் 600 பாஸ்போர்ட்ஸ் தயார்படுத்தப்பட்டிருக்கு. ஒன் வே பாஸ்போர்ட், அதாவது அந்த பாஸ்போர்ட்டை எடுத்து இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருவதற்கு. ஆனால் அந்த 600 பாஸ்போர்ட்டை இன்னும் அந்த பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பித்தன அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று அந்த நேரத்திலே நான் சொன்ன விடயம், கடந்த 2 வருடத்துக்குள்ளே இந்தியா அகதி முகாமிலே இருந்து நாடு திரும்பிய ஒரு சிலர் இன்று மீண்டும் இந்தியாவுக்கு அகதிகளாக சென்றிருக்கிறாங்கள். இந்த நாட்டிலே பொருளாதாரத்தின் காரணமாக. அப்போ இந்த நாட்டுக்குள்ளே நாங்கள் இந்தியாவிலே இருக்கும் அந்த எங்களுடைய உறவுகளை நாங்கள் மீண்டும் கொண்டு வருவதாக இருந்தால் அவர்களுக்கு வெறுமனே பாஸ்போர்ட் மட்டும் கொடுத்து அவர்களை வர சொல்லி போதாது. அவர்களிடம் அவருடைய காணிகள், அரசாங்கம் வைத்திருக்கிற காணிகளை மீண்டும் அரசாங்கம் வழங்க வேண்டும். அவர்களுக்கு வீடுகள் வழங்குவதாக இருந்தால் நாங்களாவது புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் தமிழருடன் பேசி வீடுகள் அமைக்கிறது உதவி செய்யலாம். இதைவிட ஒரு பிரதானமான ஒரு விடயமாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னதின் அடிப்படையிலே சுரேன் ராகவன் அவர்களையும் என்னையும் இந்த ஒரு குழு ஒன்றை பிரதமருடைய செயலாளருடன் இணைந்து இதை செய்வதற்கு முயற்சி எடுக்குமாறு சொல்லியிருந்தார். மட்டக்களப்பிலே பல இராணுவ முகாம்கள் இன்னும் ஜனாதிபதி சொல்றார் அகற்ற சொல்லி, ஆனால் இன்னும் அந்த இராணுவ முகாம்கள் அகற்றப்படுவதில்லை. இதை பற்றியும் நாங்கள் பேசியிருந்தோம். அதை பற்றி அதே போலதான் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவதை பற்றி பேசியிருந்தால் அந்த நேரத்தில் நாங்கள் சொன்னது அரசியல் கைதிகளுடைய விடுதலை பற்றி அவர் சொன்னார். 14 பேருக்கு தாங்கள் பொது மன்னிப்பு வழங்கியிருக்கிறதாக, ஆனால் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கடந்த 2 வாரத்துக்குள்ளே மீண்டும் கைது செய்திருக்கிறார்கள் சொல்லப்பட்டது. அப்போ அவர்களை மிக விரைவாக விடுதலை செய்வதற்குரிய ஏற்பாடும் செய்ய வேண்டும் என அவங்களுடைய பெயர் பட்டியலை நான் வழங்கியிருக்கிறேன். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இருவேறு கொள்கைகளை பின்பற்றுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹாந்துநெத்தி தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் இருவேறு கொள்கைகளை பின்பற்றுவதாக தேசிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹாந்துநெத்தி தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் இன்று தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார பேரவைக் கூட்டத்தில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். வெட்பெரி அதிகரிப்பிற்கு நாடாளுமன்றத்தில் கையை உயர்த்தி ஆதரவு தெரிவித்த மஹிந்த ராஜபக்ஷ நாடாளுமன்றத்திற்கு வெளியே எதிர்ப்பை வெளியிடுகின்றார். மஹிந்த தலைமையிலான குழுவினர் இரவிலும் பகலிலும் இருவேறு நாடகங்களை அவர்கள் அரங்கேற்றுகின்றனர். அவர்களால் மக்கள் மத்தியில் செல்ல முடியாதுள்ளது. நாட்டு மக்கள் அவர்களை பற்றி இப்போது நன்கு புரிந்து வைத்துள்ளார்கள். நாட்டு மக்களின் பக்கமா ரணில் விக்ரமசிங்கவின் பக்கமா மஹிந்த ராஜபக்ஷ இருக்கின்றார் என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும். அதிகாரத்தில் உள்ளவரது கொள்கைக்கும் தனது கொள்கைக்கும் இடையே வேறுபாடு காணப்படுவதாக மஹிந்த ராஜபக்ஷ கூறியுள்ளார். அவ்வாறாயின் அவரது நிலைப்பாடு என்ன என நாங்கள் கேட்கின்றோம். அதனை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாகும். எதிர்வரும் ஜூன் மாதத்திற்குள் போதைப் பொருளையும் பாதாள உலகத்தையும் முற்றாக ஒழிப்பதே தமது நோக்கம் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் திரான் அலஸ் தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் அல்லது பாதாள உலக குழு தொடர்பில் கைது செய்யப்படுபவர்கள் செல்வாக்கின் அடிப்படையில் ஒருபோதும் விடுவிக்கப்பட மாட்டார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பு 15 மோதரையில் சமூக போலீஸ் குழுக்கள் உயரதிகாரிகளுடன் நேற்று இடம்பெற்ற விசேட சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாடு முழுவதும் விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். போதைப் பொருளையும் பாதாள உலகத்தையும் முற்றாக ஒழிப்பதே எமது நோக்கமாகும். எவருடைய அழுத்தத்திற்கும் அடிபணியாமல் சுதந்திரமாக எமது நடவடிக்கையை முன்னெடுக்கின்றோம். இவ்வாறான நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் போது சமூக ஊடகங்களில் பல்வேறு எதிர்வினைகளுக்கு முன்கொடுக்க வேண்டியிருந்தது. பொதுமக்களை கொலை செய்ததற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக பிரச்சாரம் செய்யப்பட்டது. எமது நடவடிக்கைக்கு யாரேனும் எதிராக செயல்பட்டால் போலீசாரே பதிலடி வழங்குவர் என தெரிவித்தேன். நாம் நேரடியாக தீர்க்கமான முடிவுகளை எடுக்காவிட்டால் இந்த சவாலை ஒருபோதும் சமாளிக்க முடியாது. போதைப் பொருள் வர்த்தகர் அல்லது குற்றவாளி கைது செய்யப்படும் போது அதிகாரிகள் சிலரின் செல்வாக்கின் அடிப்படையில் கடந்த காலங்களில் விடுவிக்கப்பட்டனர். எனினும் எதிர்காலத்தில் இவ்வாறு விடுவிக்கப்படுவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது. எதிர்வரும் ஜூன் 30 வரை மாத்திரமே போலீசாருக்கு காலக்கெடு வழங்கியுள்ளேன். அதற்குள் போதைப் பொருள் பாதாள உலக குழு ஒழிக்கப்பட வேண்டும். போதைப் பொருள் வர்த்தகர்களுக்காக சட்டத்தரணிகள் சிலர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருக்கின்றனர். எந்த ஒரு வழக்கானாலும் அதில் முன்னிலையாவதற்கு சட்டத்தரணிகளுக்கு உரிமை உண்டு. ஆனால் அது நெறிமுறையா என்பதை அவர்கள் நோக்க வேண்டும். எமது நடவடிக்கைகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முழுமையான ஒத்துழைப்பை வழங்குகிறார். மம ஜனாதிபதி கதா கருஹாம எதுமாக்கு வயதே தம்மை அவசியம் வா කරන ඕන එකක් කරන්න මගේ සම්පූර්ණ සහය තියෙනවා. තොඩරගන ප්‍රාන්තයේ සේතිකය தமிழரசு கட்சித் தலைவர் தெரிவு திட்டமிட்டபடி இடம்பெறும் என வடக்கு மாகாண சபையின் அவைத் தலைவர் சேவி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார். திட்டமிட்டபடி ஜனவரி மாதத்தில் தமிழரசு கட்சித் தலைவர் தெரிவு இடம்பெறும் என வடக்கு மாகாண சபையின் அவைத் தலைவர் சேவி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவு ஜனவரி மாதம் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தலைவர் தெரிவு பிற்போடப்படலாம் என ஊடகங்களில் வெளிவந்த செய்தி தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். 18 எங்களுடைய அரசியல் குழு கூட்டம் நடந்தது. நான் தெளிவாக இருக்கிறோம், எந்த காரணம் கொண்டும் இந்த தெரிவு அல்லது பொதுச்சபை கூட்டம் ஒத்தி வைக்கிறது அரசியல் குழுவில் சார்ந்த பெரும்பான்மையான ஒருதருமே அந்த எண்ணத்தில் இல்லை. கூட்டம் நடத்த வேணுமென்றது மட்டுமல்ல, இதை நாம் சொல்லலாம், அதில் ஒரு இதுவும் இல்லை. அதில் சுட்டிக்காட்டப்பட்டது என்னென்றால், ஒரு கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னமே நான் சொன்னேன், சட்டப்படி ஒரு வருடத்துக்கு தான் ஒரு வருடாந்தம் கூட்டம் நடத்த வேணும், இல்லையாண்டா எங்களுடைய யாப்பின் அடிப்படையில் எங்களுடைய யாப்பு 2 சொல்லி ஆனால் நடத்த இல்லை. ஒரு ஆபத்து இருக்குது, உங்களுடைய பதிவு கூட கேள்விக்கு உட்படுத்தப்படலாம் என்ற ஒரு கதையை நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த என்னுடைய கருத்து நேற்று சுட்டிக்காட்டப்பட்டு தான் சொல்லப்பட்டது. அது நிச்சயமாக கூட்டம் நடைபெறும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை.
தெரிவு நடவர் தெரிவு என்னை பொறுத்தவரையிலே அது போட்டி இருக்குமா இல்லையா அதையெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் ஒரு தலைவர் தெரியும் மற்ற உத்தியோகத்தர்களும் செயலாளர் பொருளாளர்கள் அதே குழு நிச்சயமாக அந்த தெரிவுகள் எல்லாம் அநேகமாக ஜனவரி மாதம் 21ஆம் தேதி வரையில் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் 90% இருக்கு. வேறு எதுவும் தேசிய பிரச்சனை இல்லாடி சூறாவளி சுனாமி அடித்தா அது ஒன்றும் செய்கிறார். மற்றும்படி கூட்டம் நடைபெறும் தேர்வுகள் நடைபெறும். மன்னார் நகரசபை பகுதிகளில் மலக்கழிவு மற்றும் திண்மக்கழிவு அகழ்வு நடவடிக்கைகள் இன்று முதல் இடைநிறுத்தப்படுவதாக நகரசபை செயலாளர் தெரிவித்துள்ளார். மன்னார் நகரசபை பகுதிகளில் மன்னார் நகரசபையினால் முன்னெடுக்கப்பட்டு வந்த மலக்கழிவு மற்றும் திண்மக்கழிவு அகழ்வு நடவடிக்கைகள் இன்று முதல் இடைநிறுத்தப்படுவதாக மன்னார் நகரசபை செயலாளர் எக்ஸல் ஃபிரிட்டோ லம்பர்ட் தெரிவித்துள்ளார். நகரசபையினால் முன்னெடுக்கப்பட்டு வந்த கழிவகற்றல் நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள தடங்களை நிவர்த்தி செய்வது தொடர்பில் மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் அதன் பணிப்பாளர் ஜாட்சன் ஃபிகிராடோ தலைமையில் நகர மண்டபத்தில் இன்று மாலை விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதில் மன்னார் நகரசபை செயலாளர், மாவட்ட உதவி அரசாங்க அதிபர், மேலதிக அரசாங்க அதிபர், உதவி பிரதேச செயலாளர், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், உணவக உரிமையாளர்கள், அரசு சார்பற்ற அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் பங்கேற்றனர். மன்னார் யாழ்ப்பாணம் பிரதான வீதி பாப்பாமோட்டை பகுதியில் மன்னார் நகரசபைக்கு சொந்தமான மலக்கழிவு மற்றும் திண்மக்கழிவு முகாமைத்துவ நிலையத்தில் மலக்கழிவு மற்றும் திண்மக்கழிவுகளை கொட்டி சேகரிக்க கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த 23ஆம் தேதி தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதனை அடுத்து நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக மன்னார் நகரசபை பிரிவில் நகரசபையினால் முன்னெடுக்கப்பட்டு வந்த மலக்கழிவு மற்றும் திண்மக்கழிவு அகழ்வு நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் உரிய தீர்வு கிடைக்கும் வரை மன்னார் நகரசபை பகுதிகளில் மன்னார் நகரசபையினால் முன்னெடுக்கப்பட்டு வந்த மலக்கழிவு மற்றும் திண்மக்கழிவு அகற்றல் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் மருத்துவக் கழிவு, உணவு கழிவு மற்றும் மலக்கழிவுகள் அகற்றப்படாமையினால் துர்நாற்றம் வீசுவதாகவும் இதற்கு தீர்வு கிடைக்காவிட்டால் ஒரு சில தினங்களில் வைத்தியசாலை மூட வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் சந்திப்பில் பங்கேற்ற மருத்துவர் ஒருவர் தெரிவித்தார். இவ்வாறான நிலையில் எதிர்வரும் வாரம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இடம்பெறவுள்ள வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய தீர்மானிக்கப்பட்டது. மட்டக்களப்பு மயிலத்தமடு கால்நடை பண்ணையாளர்களின் போராட்டம் 100வது நாளை எட்டவுள்ள நிலையில் பாரிய கவனயீர்ப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மயிலத்தமடு கால்நடை பண்ணையாளர்கள் மேய்ச்சல் தரைக்காக முன்னெடுத்து வரும் அறவழி போராட்டம் 100வது நாளை எட்டவுள்ள நிலையில் எதிர்வரும் சனிக்கிழமை பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. அறவழி போராட்டம் தொடர்பில் பண்ணையாளர்கள் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். அறவழி போராட்டத்தை செய்து கொண்டு வந்த நாங்கள் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் என்று செய்து வந்தோம். இன்னும் எந்த நீதியும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. நாங்களும் சகல அரசு தரப்புகளும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சகல
कड़ि मूलम अरवली पोराट पातना यार तीर् कूरावान सकल ये सकल पार्लम उपलवाद नुमा कुम इलामी समूह क्रिस्तव समी अ पणयुक्तरे पणयुक्तर आदरव तुम्हें कल पणय संगल अगोद अल नगल कल अरवली पोराट कल उम्मीदन कटकोलिया अनी मि मन वेदने अल्द कंडम का इवे बयल इन सापे तले की मेलिया मट को कटोर कन्या मकाल जनाधिपतिया पारामेंटी मकलिया அப்ப இந்த மக்கள் இவ்வளவு பாடு படுத்துறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கவில்லையா கிளீனூச்சி பூநகரி பிரதேசத்திற்குட்பட்ட சில கிராமங்களுக்கான வீதிகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளதால குறித்த கிராமங்களுக்கான போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது கிளீனூச்சி பூநகரி பிரதேசத்திற்குட்பட்ட கிராஞ்சி பொன்னாவளி வலைப்பாடு சிவபுரம் பாலாவி உள்ளிட்ட கிராமங்களுக்கான வீதிகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளதால் குறித்த கிராமங்களுக்கான போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது சுமார் 12 கிலோமீட்டர் தூரமான பிரதான வீதியில் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு வெள்ளநீர் தேங்கியுள்ளதால் கிராமங்களுக்கான போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக் கொள்வதில் அப்பகுதி மக்கள் பாரிய சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் குறித்த பகுதிகளில் சுமார் 1000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் அவர்கள் தமது தேவைகளுக்காக வெளியில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது பாடசாலைகளுக்கு வெளியிடங்களில் இருந்து செல்லும் ஆசிரியர்கள் உழவு இயந்திரத்தில் பயணிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் வேரவில் வைத்தியசாலையில் இருந்து நோயாளிகளை முழங்காவில் ஆதார வைத்தியசாலை மற்றும் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதிலும் இடர்பாடுகள் காணப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் தற்போது குறித்த பிரதேசங்களுக்கான போக்குவரத்து சேவைகளை பூநகரி பிரதேச சபையினர் உழவு இயந்திரங்கள் மூலமாக இலவசமாக முன்னெடுத்து வருகின்றனர் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள காப்போத்த உயர்தர பரீட்சையை எதிர்நோக்கியுள்ள மாணவர்கள் உட்பட ஏராளமான மாணவர்களும் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த பாதையால எங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமாகிடாகுது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் போக்குவரத்து என்றது பெரிய பிரச்சனை இந்த பாதையால போக இயலாது மோட்டர் சைக்கிள் ஓட இயலாது பஸ் கூட ஓட இயலாது டிராக்டர்லாம் இப்போ கொஞ்ச நாளாக இப்போ இந்த மழை வாங்கினதுலேருந்து டிராக்டர்லாம் போக்குவரத்து செய்கிறோம் போய் வர்றது அது டிராக்டருக்கு 250 ரூபா போ ஒரு ஆள் போகிறதுக்கு 250 ரூபா திருப்பி வரது 250 ரூபா 250 ரூபா கொடுக்குறது தெரியாது இந்த பாதையால் போகிறேன் என்ன மழை நீழிச்சு பெய்யும்னு சொன்னால் அப்படியே ஊர் மனைக்கெல்லாம் தண்ணி வந்துடும் ஒரு வழியாக விடாமல் போகலாது ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஒரு அவசரமாக போகணும்னு சொன்னால் ஆஸ்பத்திரிக்கு போனால் ஆஸ்பத்திரியில் ஒரு முதல் உதவி என்ற ஒரு இது இல்லை வேலை போவோம் வழியில் பல்லூர முழங்கால் போடுறதுக்கு வழியில் மிஷினுங்களும் ஒரே ஓட்டம் தான் நிற்க போகுது பெரிய தமிழ் பெரிய கஷ்டப்பட்டு இருக்கிறோம் நாங்கள் கிராஞ்சி மக்கள் இதில் இந்த பாதையால் தொடர்ந்து எங்களுக்கு பயணிக்கலாமல் இருக்குது தண்ணியாக இருக்குது தொடர்ச்சியாக பள்ளிக்கூடங்களெல்லாம் போய் விரையலாமல் இருக்குது போய் ஏற்றி கொண்டு மோட்டைக்கில் ஓடி கொண்டு விரையலாமல் இருக்குது சரியான கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு போய் வர பிருந்தாவனத்துலேருந்து பல்லூராங்கட்டு சாத்னிக்கு போகிறதுக்கு எங்களுக்கு 7 கிலோமீட்டர் போகணும் 7 கிலோமீட்டர் மட்டும் தண்ணி தான் ரோட்டுக்கு ரோட்டை மூவி தான் நிற்கி தண்ணி சரியான கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு போய் வரது அத்துடன் தொடர்ச்சியான மழை மற்றும் வெள்ளம் காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டுக்கான பெரும்புக நெற்செய்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டு 2 மாதம் கடந்த நிலையில் பூவும் பிஞ்சுமாக இருந்த நெற்கதிர்கள் நீரில் மூழ்கி அழுகியுள்ளதாக கிளிநொச்சியின் முரசுமோட்டை பன்னங்கண்டி கண்டாவளை பெரியகுளம் வெளிகண்டல் பகுதி விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் கண்டாவளை கமக்காராய்ப்பு பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 6200 ஏக்கருக்கு மேல காணிகள் காணப்படுகின்றன கதிர்பார நேரத்தில் வெள்ளம் பாஞ்சாலும் இது பூக்களவுப்பட்டு உண்மையிலேயே 30 மூட நெல் அடிக்கும் இந்த வெள்ளாண்மை என்று சொன்னால் இப்போ சப்பியலை இல்லாமல் கழிச்சு பார்க்க 5 மூட 6 மூட தான் அடிக்கும் ஆனால் அந்த இன்சூரன்ஸ் எங்களுக்கு செய்ய சொல்லுவினோம் அது வெள்ளாண்மை நல்லா அணிக்குது பச்சை அடிக்கும் இப்போ இது காஞ்ச இது கரும்பு இதண்ட உடனே பச்சை அடித்து தெரியும் ஆனால் பச்சை அடித்து தெரிஞ்ச உடனே அவை வந்து பார்த்துட்டு சொல்ல போகிறதை நல்லா இருக்குது வெள்ளாண்மை இதில் என்னடா பப்பளை வராத கொஞ்சம் கொஞ்சம் குறையும் ஆனால் அடித்து போட்டு பார்த்தா தான் அது இந்த வீதத்தை தெரியும் எவ்வளவு இதில் பாதிக்கப்படும் சொல்லி
இதாலதான் இந்த பிரச்சனை வந்து கொண்டிருக்குது. எல்லாத்தாலையும் தண்ணியை திறந்தா தான் தண்ணி கொஞ்சம் குறையும். இந்த தண்ணி என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமா திறந்து விட்டுட்டு ஓரளவு கடைசி மாதத்துல வரைக்கும் கூப்பிட்டோம். கொஞ்சம் சிறப்பு சீராக்க வேண்டி ஆறாறு வெங்கட தனியா மட்டும் இல்ல, கண்டாவளம், புளியம்புக்கலை, பெரியவளம், வெளிக்கண்டல், முரசு மோட்டை, ஐயன்குளம், இப்படி இந்த பிரதேசம் எல்லாத்தையும் பாக்கிக்க கிட்டத்தட்ட 15,000 ஏக்கர் காலபோகத்தை அழிச்சு போட்டு 15,000 ஏக்கர் சிறுபோகத்தை செய்த என்ன பிரயோசனம்? இந்த கண்டாவள ரெண்டு கரை மாத்தங்கரை ரெண்டும் கட்டினால் அது காலையே தண்ணி போய் கொண்டிருக்கு. உங்களுக்கு பிரச்சனை. யாழ்ப்பாணத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட விதை உருளை கிழங்கு உண்மையிலே ஆஸ்திரேலியாவில் இருந்துதான் வந்ததா என்ற சந்தேகம் எழுவதாக யாழ்ப்பாண மாவட்ட நவீனமயமாக்கல் செயற்திட்ட உருளைக்கிழங்கு உற்பத்தியாளர் சங்க தலைவர் சி துஷ்யந்தன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட விதை உருளை கிழங்கு உண்மையிலே ஆஸ்திரேலியாவில் இருந்துதான் வந்ததா என்ற சந்தேகம் எழுவதாகவும், கடந்த காலங்களில் பெட்டிகளில் கிழங்குகள் வழங்கப்பட்ட நிலையில் இம்முறை சாக்குகளிலே கிழங்குகள் வழங்கப்பட்டதாகவும் யாழ்ப்பாண மாவட்ட நவீனமயமாக்கல் செயற்திட்ட உருளைக்கிழங்கு உற்பத்தியாளர் சங்க தலைவர் சே துஷ்யந்தன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவன் பகுதியில் உள்ள அலுவலகத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். விதை உருளைக்கிழங்கில் ஏற்பட்ட பாக்டீரியா பங்கஸ் தாக்கம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை ஒன்று இப்போ யாழ் மாவட்டத்தில் போய்கொண்டிருக்குது. ஏற்கனவே இந்த பாக்டீரியா தொற்று ஏற்பட்டிருப்பதாக எமது கிளிநொச்சி விவசாய ஆராய்ச்சி நிலையம் மற்றும் திருநெல்வேலி ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து எமக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் இந்த உருளைக்கிழங்கு வந்து விவசாயிகளுக்கு வழங்கினால் மண்ணில் பாக்டீரியா தாக்கம் இருக்கும் என்றும், இது இந்த மண்ணில் இருக்கிற பாக்டீரியா தாக்கம் ஏனைய பயிர்களையும் பாதிக்கும் என்றும் உத்தியோகபூர்வமாக கச்சேரியில் நடந்த கூட்டத்தில் ஏகமனதாக கிளிநொச்சி விவசாய ஆராய்ச்சி நிலையத்தினுடைய ஆராய்ச்சியாளர்களும் மற்ற திருநெல்வேலி ஆராய்ச்சி நிலைய ஆராய்ச்சியாளர்களும் நேரடியாகவே அதை வெளிப்படுத்தினார்கள். கம்பெனியில் உள்ள அங்கத்தவர்கள் அனைவரும் சென்று எமது கிழங்கிய சாலையை பார்வையிட்ட பொழுது அந்த கிழங்குகள் வந்து மிகவும் அழகிய நிலையில் இருந்தது. அப்போ நாங்கள் முதலே முடிவெடுத்து நாங்கள் வந்து இந்த கிழங்கு விவசாயிகளுக்கு கொடுக்குறதுக்கு சரிவராகனு சொல்லி கிட்டத்தட்ட 5,000 கிலோ கிழங்கு அழகி இருக்குது. அப்போ இந்த கிழங்கும் பழுதடையும் என்ற நிலப்பாட்டுக்கு நாங்கள் வந்து தான் நமது கம்பெனி பிஓடியை கூப்பிட்டு எல்லாம் கதைச்சி இந்த கிழங்கு நாங்கள் இனி விவசாயிகளை கொடுக்குறேன்னு முடிவெடுத்துட்டோம். இந்த கிழங்கு வந்து உண்மையிலேயே ஆஸ்திரேலியாவிலேருந்து தான் வந்ததுன்றது எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குது. ஏனென்று சொன்னால் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தால் அந்த முகவரை இதுவரைக்கும் உண்டாக்கி இந்த பிரச்சனை ஆரம்பமாகி 10 நாள் ஆச்சுது. இன்று வரைக்கும் எங்களோட அந்த முகவரும் அல்லது அந்த கிழங்கை கொண்டு வந்து இங்கே ஸ்டோரில் தந்தவரோ வச்சவரோ யாருமே தொடர்பு எடுக்கிறது. கடந்த காலம் அதுக்கு முதல் பெட்டியில் தான் கிழங்கு வாரது. இந்த முறை வந்தது சாக்கில். அந்த சாக்கில் வந்து அடிக்கப்பட்ட லேபலில் ஃபோன் நம்பர் இல்லை, இமெயில் அட்ரஸ் இல்லை, வெப்சைட் இல்லை, மற்றது எதுவுமே ஒரு ஆதாரத்துக்கு இல்லை. அப்போ இந்த கிழங்கு உண்மையிலேயே எங்கேருந்து வந்ததுன்றது எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குது. அடுத்தது வந்து இந்த கிழங்கு வந்து எங்கள்கிட்ட வித கிழங்கின்ற சைஸ் வந்து அதாவது சாதாரண ஒரு சைஸில் வந்தால் தான் நாங்கள் இந்த கிழங்கை தாக்கலாம். இந்த சைஸில் வந்தால் தான் அப்படி தாக்கலாம். இந்த சைஸில் ஒரு கிழங்கு வருமா இருந்தால் எங்களுக்கு இப்போ 13 நந்தர போல 26 நந்தர கிழங்கு தேவைப்படும். போன முறை வந்தது அதுக்கு முதல் வந்த கிழங்குகள் இல்லாமல் வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதம் ஸ்டோரில் இருந்தது. ஆனால் பழுதடையவே இல்லை. ஆனால் 10 நாள் இருந்த கிழங்கு பழுதாக போச்சோன்னு சொன்னால், ஸ்டோரில் இருக்கிற கிழங்கு பழுதாக போச்சோன்னு சொன்னால் ஸ்டோர் அதுக்கு காரணமாக இருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அதுக்கு முதலும் அதே ஸ்டோர்லாம் கிழங்கு வச்சினாங்க. விவசாய மண் பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் இந்த கிழங்கை முக்கியமாக நாங்கள் வேண்டாம்னு சொன்னது காரணம். ஏன்னா மண்ணை நாசமாக்கி போட்டு எங்களோட விவசாயிகள் என்ன செய்கிறோம்? எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிழங்கில் வந்து பாக்டீரியா தாக்கம், பங்கஸ் தாக்கம் ஏற்கனவே இருந்தபடியாக தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச காலத்தில் இப்படி அழுகி போனது. அதை தயவு செய்து ஆரண்டா என்ன விவசாயிகளின் வாழ்வாதாரத்தோடு விளையாடாதீர்கள். இதுதான் நமது தாழ்மையான வேண்டுகோள். விசாரணை என்ற போர்வையில் தமது நேரத்தை வீணடிப்பதாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். விசாரணை என்ற போர்வையில் தமது நேரத்தை வீணடிப்பதாக ஓஎம்பி அலுவலகத்தின் மீது பாதிக்கப்பட்ட உறவுகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகத்தின் விசாரணையொன்று வவுனியா பிரதேச செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. இதில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் பலர் கலந்து கொண்டு சாட்சியம் அளித்திருந்தனர். குறித்த விசாரணைகளில் கலந்து கொண்ட பாதிக்கப்பட்ட உறவுகள் இந்த அலுவலகத்திற்கு தாம் பல ஆவணங்களை வழங்கியிருப்பதாகவும் இதில் தமக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லை என தெரிவித்தனர். நாங்கள் எங்களோட மகன் காணாமல் போன டாக்குமெண்ட் கொடுத்துருக்கிறோம். இதில் ஒரு நம்பிக்கையும் இல்லை. பிள்ளையே காணாமல் போயிட்டான், வேற என்ன நம்பிக்கை இருக்கு?
ஒரு பதிலும் எங்களுக்கு சொல்ல இல்லை. என்ன பதில சொல்லியிருக்கிறாங்க? பிள்ளை காணாமல் போனதான் அவையும் சேர்த்து சொல்கிறாங்க, வேறு என்னத்தை சொல்கிறாங்க. அவங்களுக்கு வேலை இல்லை, செய்கிறாங்க. எங்களை எங்கட நேரத்தை எனக்கு எடுத்துறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதோட எல்லாம் ஓகேன்ட்டாங்க. இனி யார் மேற்கொண்டு என்ன அவங்க தான் தீர்மானிக்க வேணும். டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தா இருக்குது, அதெல்லாம் இங்கே இருக்குது, ஃபைலில் இருக்குது. நாங்கள் ஒன்று புதியதாக ஒன்றும் கொடுக்கல. எல்லாரும் பார்த்து செக் பண்ணாங்க, இருக்குதான்னு பார்த்துட்டு அவங்க இதாகிட்டாங்க. கிடைக்க வரைக்கும் நம்பிக்கை இங்கே இங்கே இருக்குது, எதுலேயுமே நம்பிக்கை இல்லை. கிடைக்க வரைக்கும் இதேவேளை வவுனியா மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இன்று தொடர் போராட்ட கொட்டகை முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 2497 நாளாகும். அந்த வகையில் காணாமல் போனோர் அலுவலகம் அண்மையில் வவுனியாவிற்கு இடமாற்றம் செய்யப்பட்டமைக்கு வவுனியா நீதிமன்றம் முன்பாக ஏனையின் வீதிக்கு அருகில் உள்ள போராட்ட இடத்தில் தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் மற்றும் தமது அன்புக்குரியவர்கள் திரும்பி வருவார்களா என ஏங்கும் ஏனைய தமிழர்களையும் மூலச்செலவை செய்யும் நோக்கத்துடன் காணாமல் போனோர் அலுவலகம் OMB அண்மையில் வவுனியாவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த முறை OMBயுடனான சந்திப்புக்கு இந்த தாய்மார்களை அழைப்பதற்காக கிராம சேவலர்களின் சேவையை பயன்படுத்த OMB தேர்வு செய்துள்ளது. இருப்பினும் இந்த தாய்மார்கள் ஏற்கனவே சில ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளதாகவும் தற்போது கிடைக்கக்கூடிய கூடுதல் ஆவணங்களை கோருவதாகவும் அவர்கள் கூறுவதால் OMB முற்றிலும் உண்மை இல்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்களது கோரிக்கையை அங்கீகரிப்பது மற்றும் காணாமல் போன நபரின் அடையாளத்தை நிறுவுவதற்கான சான்றிதழை வழங்குவதே அவர்களின் நோக்கமாகும். இந்த ஆவணத்தின் காலாவதி தேதி 2 ஆண்டுகள் இருக்கும் என்பதை குறிப்பிட விரும்புகிறோம். 2 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழர்கள் பலவந்தமாக காணாமல் போன தொடர்பான விவாதங்கள் இனி பொருந்தாது என்று OMB நம்புகிறது. இது எங்களின் குரல்களை அடக்குவதை நோக்கமாக கொண்ட மற்றும் ஒரு இரகசிய தந்திரமாக தோன்றுகிறது. இந்த திட்டத்தில் தற்போதைய சிக்கல ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கால் உருவாக்கப்பட்டது என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். OMB பாதிக்கப்பட்டவர்களை ஏமாற்றக்கூடாது. அவர்கள் உண்மையாக எமக்கு உதவ எண்ணினால் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரியுடன் இணைந்துள்ள புகைப்படத்தில் எமது தலைவியின் மகளான ஜெரோமியின் தமிழ் பெண்ணின் காட்சி ஆதாரங்களை வழங்கி ஆரம்பிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். அவள் இருக்கும் இடத்தை எங்களுக்கு தெரிவிக்க முடியுமா? எங்கள் எண்ணங்களை கையாளும் முயற்சியில் எதுவாக இருந்தாலும் தயவு செய்து அவளை இந்த சாவடிக்கு அழைத்து வாருங்கள். நீங்கள் உண்மையில் அவளை எங்களிடம் வழங்காதவரை உங்கள் வார்த்தைகளுக்கு நம்பகத்தன்மை இல்லை. மலையகத்திற்கான ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. ஹட்டன் மற்றும் ஹொட்டகலை ரயில் நிலையங்களுக்கு இடையில் ரயில் ஒன்று தடம் புரண்டுள்ளதனால் மலையக ரயில் சேவைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. நானோவியாவில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த டிகிரி மெனிக்கி ரயில் ஹட்டன் மற்றும் ஹொட்டகலை புகரத நிலையங்களுக்கு இடையில் சிங்கமலை புகரத சுரங்கப்பாதைக்கு அருகில் தடம் புரண்டுள்ளதாக நாவலப்பட்டி புகரத கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது. ரயிலின் 3 பெட்டிகள் தடம் புரண்டுள்ளது. தடம் புரண்ட பெட்டிகளில் ஒன்று ரயில்வே திணைக்களத்துக்கு சொந்தமான கட்டடத்தில் மோதியதால் கட்டடத்திற்கும் ரயில் பாதைக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை வரை செல்லும் ரயில்கள் ஹட்டன் ரயில் நிலையம் வரையிலும், பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டை வரை செல்லும் அனைத்து ரயில்களும் கொட்டகலை ரயில் நிலையம் வரையிலும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அம்பாறை திருக்கோவில் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அம்பாறை திருக்கோவில் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் அம்பாறை மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் WD வீரசிங்க தலைமையில் நேற்று இடம்பெற்றது. கல்வி, சுகாதாரம், குடிநீர், வீதி அபிவிருத்தி, மீள் குடியேற்ற கிராமங்களுக்கான வீட்டுத்திட்டம் மற்றும் வாழ்வாதார உதவிகள் உட்பட 16க்கும் மேற்பட்ட அபிவிருத்தி திட்டங்களுக்கு கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டது. தாண்டியடி பகுதியில் புதிதாக ஆரம்பிப்பதற்காக அனுமதி கோரப்பட்டிருந்த 6 கட்குவாரிகளுக்கான அனுமதிகளை பிரதேச அபிவிருத்தி குழு நிராகரித்தது. திருக்கோவில் பிரதேச செயலாளர் டி கஜேந்திரன் உட்பட அரசு திணைக்கள உயரதிகாரிகள், சமூகமட்ட குழுக்கள், ராணுவ போலீஸ் அதிகாரிகள் என பலரும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கஹலியர் ராம்புக்வெல்லவை அரசாங்கம் உடனடியாக பதவி நீக்க வேண்டும் என 2வது தலைமுறை அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டு மக்களின் சுகாதார நலனுக்கு குந்தகம் விளைவித்த ஹெகலிய ரம்புக்வெலவை அரசாங்கம் உடனடியாக பதவி நீக்க வேண்டுமென 2வது தலைமுறை அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அந்த அமைப்பின் பிரசார செயலாளர் சேனக அபேசிங்க இந்த கோரிக்கையை முன்வைத்தார். முதல் நுகைவா சுகாதார அமைச்சில் பாரிய மோசடிகள் இடம்பெற்றுள்ளன. முன்னாள் செயலாளர் கைது செய்யப்பட்டுள்ள போதிலும் மோசடியில் ஈடுபட்ட முக்கிய நபர்கள் சுதந்திரமாகவே இருக்கின்றனர். மருந்து மோசடிக்கும் முன்னாள் சுகாதார அமைச்சருக்கும் தொடர்பு உள்ளமை தெரியவந்துள்ளது. எனினும் அவரை வெளியேற்றுவதற்கு பதிலாக புதிய அமைச்சர் வழங்கப்பட்டுள்ளது.
விளையாட்டுத்துறை அமைச்சரை பதவி நீக்க முடியுமென்றால் ஹெகிலியவை மட்டும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பாதுகாப்பது ஏன்? அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமைக்கு காரணம் என்ன? ஓர் அமைச்சரின் நிர்வாகத்திற்கு கீழ் மோசடிகள் இடம்பெற்றிருக்குமானால் அதற்கு அவர் பொறுப்பு கூற வேண்டும். போலீஸ் பதிவு உண்டு கரான பரிவுனே ஐ ஒவுங்க காலி அப்பமே நியூஸ் எக்க தக்கினத்து ஐ மின் கட்டணத்தை செலுத்தாமையால் மாத்தறை மாவட்டத்தில் 22 பாடசாலைகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. மாத்தறை மாவட்டத்தில் 22 பாடசாலைகளில் மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மின்கட்டணத்தை செலுத்தாத காரணத்தினால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. வலய கல்வி பணிமனைக்கு அரசாங்கத்தினால் நிதி வழங்கப்படவில்லை. அதன் காரணமாகவே மின் துண்டிப்பு இடம்பெற்றுள்ளது. எமக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்களின் பிரகாரம் 23 லட்சம் ரூபாவுக்கும் மேற்பட்ட தொகை செலுத்த வேண்டியுள்ளது. அரசாங்கமே இந்த தொகையை செலுத்த வேண்டும். அரசாங்கம் அதனை செலுத்தாமல் மாணவர்கள் பழிவாங்கப்படுகின்றார்கள். இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. வருட இறுதியில் பாடசாலைகளில் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. இந்நிலையில் மின்சாரம் துண்டிக்கப்படுமானால் அவற்றை எவ்வாறு நடத்த முடியும்? மின்சக்தி அமைச்சர் காஞ்சனவின் வீட்டிற்கு அருகில் உள்ள பாடசாலையிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறாயின் அமைச்சர் நித்திரையில் இருந்தாரா என நாம் கேட்கின்றோம். காஞ்சன விஜயசேகர் ஏகே கிதிரை தான் கிலோமீட்டர் ஐதாசம் பார்க்கிறது வாபசரியாத்துள்ள தமாய் மாமாயா. யாழ்ப்பாணம் மெருசுவில் படுகொலையின் 23வது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் தென்மராட்சி மெருசுவில் பகுதியில் 2000 ஆண்டு இராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்ட மக்களின் 23வது நினைவு தினம் இன்று மெருசுவில் பகுதியில் அனுஷ்டிக்கப்பட்டது. சாவகச்சேரி பிரதேச சபை முன்னாள் உபதவிசாளர் சே மயூரனின் ஏற்பாட்டில் நினைவேந்தல் இடம்பெற்றதுடன் படுகொலை செய்யப்பட்டோரின் குடும்பத்தினருக்கு உதவியும் வழங்கப்பட்டது. சமூக சேவகர் அகிலன் முத்துக்குமார சுவாமி உதவி பொருட்களை வழங்கி வைத்தார். 2000ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் திகதி சிறுவர்கள் உட்பட 8 பேரை இராணுவம் படுகொலை செய்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய இராணுவ அதிகாரிக்கு 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் திகதி மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அதன் பின்னர் குறித்த இராணுவ அதிகாரி 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பில் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபராக க கனகேஸ்வரன் நியமிக்கப்பட்டுள்ளார். வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் கா கனகேஸ்வரன் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் இன்று பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளரிடமிருந்து நியமன கடிதத்தை பெற்றுக் கொண்டதுடன் எதிர்வரும் சனிக்கிழமை மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபராக பதவியேற்க உள்ளார். 1998 முதல் 2003 செப்டம்பர் வரை யாழ்ப்பாணம் கொடிகாமம் போகட்டி அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை ஆசிரியராக பணியாற்றிய இவர் 2003 முதல் 2004 ஆகஸ்ட் வரை நிர்வாக சேவைக்கான பயிற்சியில் ஈடுபட்டார். அதன் பின்னர் 2004 அக்டோபர் முதல் 2015ஆம் ஆண்டு மே மாதம் வரை தொழில் திணைக்கள பிரதி ஆணையாளராக பணியாற்றினார். தொடர்ந்து 2015 ஜூன் முதல் 2019 செப்டம்பர் வரை யாழ்ப்பாணம் மருதங்காணி பிரதேச செயலாளராகவும் 2019 அக்டோபர் முதல் 2019 டிசம்பர் வரை யாழ்ப்பாணம் மாவட்ட மேலதிக அரசு அதிபராகவும் கடமையாற்றியுள்ளார். 2019 டிசம்பர் 16 முதல் 2023 நவம்பர் 21 வரை முல்லைத்தீவு மாவட்ட மேலதிக அரசு அதிபராக பணியாற்றிய வேளை நிர்வாக சேவை விசேட தரத்திற்கு தேர்வாகிய கா கரகேஸ்வரன் கடந்த நவம்பர் மாதம் 22ஆம் திகதி முதல் வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளராக பணியாற்றி வருகின்றார். இந்த நிலையில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபராக கா கனகேஸ்வரன் நியமிக்கப்பட்டுள்ளார். பவுனியா பாவட்குளத்திலிருந்து சிறுமியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. வவுனியா பாவட்குளத்திலிருந்து சிறுமியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று மாலை பாவட்குளம் பகுதிக்கு சென்ற சிறுமி குளத்தினுள் வீழ்ந்துள்ளார். இதனை அவதானித்த சிலர் உடனடியாக விரைந்து செயற்பட்டு சிறுமியை மீட்டு வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். எனினும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் முன்னரே சிறுமி உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் வவுனியா நகர் நாகர் இழுப்பைக்குளம் பகுதியைச் சேர்ந்த 17 வயதான ஜான்சிகா சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் உளுக்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு கருவேப்பங்கேணியில் வீடொன்று இடிந்து வீழ்ந்தது.
மட்டக்களப்பு கருவப்பங்கேணியில் மழை காரணமாக வீடொன்று இடிந்து விழுந்து சேதமடைந்துள்ளது. வீடு இடிந்து விழுந்தபோது வீட்டில் இருந்தவர்கள் தெய்வாதீனமாக காயங்களின்றி உயிர் தப்பியுள்ளனர். பாதிக்கப்பட்ட வீட்டின் குடியிருப்பாளர்கள் உறவினர்கள் வீட்டில் தற்காலிகமாக வசித்து வருகின்றனர். அனர்த்தம் காரணமாக வீடு உடைந்து விழுந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் இதுவரையில் பிரதேச செயலகம் ஊடாக எந்த உதவியும் வழங்கப்படவில்லை எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். நேற்று விடிய காலையில் சரியான காற்றாக இருந்தது. இந்த மரம் முறிகிற மாதிரி சத்தம் கேட்கையும் அப்படி கொஞ்சம் கண்ணு மூடி கண்ணை துறக்கிறதுல மேலே அந்த கூறு அப்படியே கொண்டு வந்து மூன்று பேருக்குள்ளே முழுந்துட்டு நான் சின்ன அந்த சின்னால் டக்குன்னு நான் என்னாலேயே மூடித்தேன். அவர் இடுப்புக்குள்ள அப்படியே ஃபுல்லாக மாட்டுப்படுத்து இந்த காப்பாற்றுங்க யாருன்னு ஓடி வந்தவங்களை காப்பாற்றுங்கண்டு பக்கத்தில் இருக்கிற அயர்சானந்தான் ஓடி வந்தவங்களை காப்பாற்றினது. உளுந்து செஞ்சுட்டு இவரும் கூலி வேலை செய்தவர் எங்களுக்கு பார்த்து இதை நான் உதவி செய்யணும்டா செய்யுங்க. அம்பாறை திருக்கோவிலில் வீடற்று வாழ்ந்து வந்த ஐந்து குடும்பங்களுக்கு வீடுகள் வழங்கப்பட்டன. அம்பாறை திருக்கோவில் நான்கு கிராம சேவையாளர் பிரிவில் வீடு மற்றும் காணி இல்லாது வாழ்ந்து வந்த ஐந்து குடும்பங்களுக்கு காணியுடன் புதிய வீடுகள் நிர்மாணித்து கையளிக்கப்பட்டுள்ளன. வீடுகளை கையளிக்கும் நிகழ்வு திருக்கோவில் நான்கு மண்டானி கிராமத்தில் கிராம உத்தியோகத்தர் சடாச்சரம் தலைமையில் இடம்பெற்றது. வீடுகளை கையளிக்கும் நிகழ்வில் இடமாற்றம் பெற்று செல்லவுள்ள திருக்கோவில் பிரதேச செயலகத்தின் உதவி பிரதேச செயலாளர் கே சதிசேகரன் பிரதேச மக்களால் கௌரவிக்கப்பட்டார். வீட்டுத்திட்ட பயனாளிகளுக்கான வீடுகள் லண்டனில் உள்ள குமரன் விளையாட்டுக் கழக நிதியுதவியில் நிர்மாணிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இருநூறில் மலையகம் நிகழ்வு மலையகத்தின் மாற்றத்திற்கான நிகழ்வாக அமையும் என மலையக தொழிலாளர் முன்னணியின் பதில் பொதுச் செயலாளர் புஷ்பா விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 24 திகதி நுவரெலியா சினிசிட்டா அரங்கில் இடம்பெறவுள்ள இருநூறில் மலையகம் நிகழ்வு மலையகத்தின் மாற்றத்திற்கான நிகழ்வாக அமையும் எனவும் இதில் அனைவரும் பங்கேற்க வேண்டுமெனவும் மலையக தொழிலாளர் முன்னணியின் பதில் பொதுச் செயலாளர் புஷ்பா விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மலையக மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இடம்பெறவுள்ள நிகழ்வு தொடர்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். இருநூறில் மலையகம் மாற்றத்தை நோக்கி எனும் தொழிற்பொருளிலே நூறிலே சினிசிட்டா மண்டபத்திலே இம்மாதம் 24 நடைபெறவிருக்கின்ற இருநூறில் மலையகம் இந்திய வம்சாவளி மக்கள் இலங்கைக்கு வந்து 200 வருடங்கள் கடந்து இருக்கிறது என்பதை நினைவு கூறும் வகையாக இதனை கொண்டாடுகின்றோம். இந்த 200 வருட காலத்தில் மலையகத்தில் வாழும் தோட்டத் தொழிலாளர்கள் இந்த கொழுந்து பறித்து மிகவும் முக்கிய பதவி நிலைகளுக்கு சென்றிருக்கின்றார்கள். இவ்வாறான நிலையிலே இதனை எடுத்துக்காட்டும் முகமாகவும் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் தோட்டத் தொழிலாளர்களின் பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் மிகவும் ஒரு உன்னத நிலையை அடைந்திருக்கின்றார்கள் என்பதை எடுத்துக்காட்டுவதற்காகவும் இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் இவ்வளவு தோட்டத் தொழிலாளியாக தொழில் புரிந்து கூட தனது மகனை உயர்நீதிமன்ற நீதியரசர்களாக ஆக்கும் அளவுக்கு எமது தோட்டத் தொழிலாளர்கள் கஷ்டம் பட்டிருக்கிறார்கள் என்பதை பாராட்டு முகமாகவும் இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். மிகவும் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருக்கும் இந்த நிகழ்விலே அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்விலே எந்த வகையிலும் நாங்கள் கட்சி அடையாளத்தை காட்டப்போவதில்லை. இந்த நிகழ்வின் ஊடாக இந்தியாவிலிருந்து வந்த தோட்டத் தொழிலாளர்கள் மலையக மக்கள் என்று சொல்லப்படும் நாங்கள் எந்த நிலையை அடைந்திருக்கிறோம் என்பதை இந்த உலகுக்கு இந்த நிகழ்வினூடாக நிச்சயமாக எடுத்துக்காட்ட முடியும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். ஜனாதிபதி அலுவலக வளாகத்தில் கிறிஸ்துமஸ் கரோல் நிகழ்வு இடம்பெற்றது. ஜனாதிபதி அலுவலக வளாகத்தில் கிறிஸ்துமஸ் கரோல் நிகழ்வை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆரம்பித்து வைத்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகம் சுற்றுலா அபிவிருத்தி சபை முப்படையினர் மற்றும் போலீசார் இணைந்து ஜனாதிபதி அலுவலக வளாகத்திலும் அதனை அண்டிய பகுதியிலும் வருடாந்தம் ஒழுங்கு செய்யும் விசேட கிறிஸ்துமஸ் கரோல் நிகழ்வு இடம்பெற்றதுடன் கிறிஸ்துமஸ் வலயம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலக வளாகத்தில் மின் விளக்குகளை ஒளிரச் செய்து நிகழ்வை ஆரம்பித்து வைத்த ஜனாதிபதி கிறிஸ்துமஸ் கரோல் கீதம் இசைக்கும் நிகழ்விலும் பங்கேற்றார். நேற்றைய கிறிஸ்துமஸ் கரோல் நிகழ்வு இலங்கை கடற்படையின் பாடல் மற்றும் பாத்திய குழுவினால் நிகழ்த்தப்பட்டதுடன் கரோல் நிகழ்வு 23 தேதி வரை ஜனாதிபதி செயலக வளாகத்தில் தினமும் இரவு 7 முதல் 8:30 வரை இடம்பெறவுள்ளது. நாளை இலங்கை ராணுவத்தினரும் 23 தேதி இலங்கை போலீஸ் பாடல் மற்றும் பாத்திய குழுவினரும் இணைந்து கரோல் நிகழ்வை நடத்தவுள்ளனர். இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயகம் மற்றும் ஜனாதிபதி அலுவலக சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் முப்படை தளபதிகள் உள்ளிட்ட பாதுகாப்பு பிரிவு சிரேஷ்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். உயர்தர பரீட்சைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவடையும் தருவாயில் உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது.
யாழ்ப்பாணத்தில் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் இன்றைய தினம் யாழ் மாவட்டத்தில் உள்ள அரசு அலுவலகங்கள் பாடசாலைகளில் டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அந்த வகையில் இன்று காலை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் மா பிரதீபன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டத்தில் யாழ் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது மாவட்ட செயலக வளாகத்தில் டெங்கு நுளம்புகள் பெருகக்கூடிய இடங்கள் துப்புரவு செய்யப்பட்டதோடு பிளாஸ்டிக் பொலித்தீன் கழிவுகளும் அகற்றப்பட்டன. இதேவேளை இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 83,000 கடந்துள்ளதாக தேசிய தொற்றுநோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த காலப்பகுதியில் 83,036 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அவர்களில் அதிகளவானோர் கொழும்பு மாவட்டத்தில் இனங்காணப்பட்டுள்ளனர் என தேசிய டெங்கு தொற்றுநோய் தடுப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் டெங்கு காய்ச்சலை தடுக்கும் வகையில் மக்கள் தங்கள் சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். எங்களுடைய மாவட்டத்தில் அதிகரித்து பரவுகின்ற இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இன்று மட்டுமல்லாது தொடர்ந்து இந்த பொது இடங்களிலே அல்லது பொதுமக்கள் கூடுகின்ற இடங்களிலே இவ்வாறு டெங்கு பரவக்கூடிய எதிரிகள் காணப்படும். உத்தியோகத்தர்கள் மட்டுமல்ல அனைவரும் இதிலே விழிப்புணர்வோடு செயற்படுவதன் மூலம் எதிர்காலத்திலே எங்களுடைய இந்த மாவட்டத்திலே டெங்கு பரவலுடைய தாக்கத்தை குறைத்து கொள்ள முடியும் என்ற ஒரு ஏற்பாடு இருக்கிறது. ஆகவே அனைவரையும் பொதுமக்கள் அனைவரையும் இதிலே விழிப்புணர்வோடு செயற்பட்டு இந்த நுழம்பு பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு உங்களுடைய பூர்ணமான ஒத்துழைப்பை வழங்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இதேவேளை யாழ்ப்பாண மாநகர சபைக்குட்பட்ட பகுதியில் தற்போது ஏற்பட்டிருக்கின்ற டெங்கு அதிகரிப்பு நிலையினை கருத்தில் கொண்டு நாளை மறுதினம் யாழ் மாநகர சபைக்குட்பட்ட பகுதியில் விசேட டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக மாநகர சபை ஆணையாளர் த. ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். இன்று டான் தொலைக்காட்சி செய்தி பிரிவிற்கு வழங்கிய விசேட சபையில் அவர் இதனை தெரிவித்தார். தற்போது எங்களுடைய யாழ் மாநகர சபை பகுதியிலே ஏற்பட்டிருக்கின்ற டெங்கு நிலைமைகளை கருத்தில் கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக விசேட வேலைத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். கடந்த ஒரு மாத காலமாக எங்களுடைய பகுதிகளில் இருக்கின்ற முக்கியமான பெரிய வாய்க்கால்கள் சிறிய வாய்க்கால்கள் அனைத்தும் எங்களுடைய ஊழியர்களாலே துப்புரவாக்கப்பட்டிருக்கின்றது. என்றாலும் அண்மை காலத்திலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த டெங்கு அதிகரிப்பு காரணமாக நாங்கள் ஒரு விசேட வேலைத்திட்டம் ஒன்றை எதிர்வரும் 23 திகதி சனிக்கிழமை மேற்கொள்ள இருக்கின்றோம். அதன் பிரகாரம் எங்களுடைய யாழ் மாநகர சபை பகுதியிலே இருக்கின்ற அநேகமாக முக்கியமான நோய் தாக்கத்து காணப்படக்கூடிய பகுதிகளை இனம் கண்டு அப்பகுதிகளிலே முழுமையாக எங்களுடைய கழிவகற்றல் அணியினரை பயன்படுத்தி எங்களுடைய வெற்றுக்கலன்களை அதாவது கண்டெய்னர் கலெக்ஷன்ஸை செய்வதற்கான ஒரு வேலைத்திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய சுகாதார பணிமனையோடும் அதே போல யாழ்ப்பாணம் மற்றும் நல்லூர் பிரதேச செயலகங்களோடும் இணைந்து இந்த விசேட வேலைத்திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம். நல்லூர் பிரிவிலே J103, J107 ஆகிய கிராம சேவையார் பிரிவுகளிலும் வண்டார்பண்ணையிலே J107, J102, J100 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவிலும் அரியாலையிலே J95, J91 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவிலும் நாவாந்துறையிலே J87, J83, J86, J85 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவிலும் கொழும்புத்துறையிலே J63, J62 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவுகளிலும் குருநகரிலே J70, J72, J78 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவுகளிலும் பசார் 2 பிரிவிலே J75, J77 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவுகளிலும் பசார் 1 பிரிவிலே J79, J81 ஆகிய பிரிவுகளிலே இவ்வாறு அன்றைய நாளிலேயே முழுமையான பகுதிகளிலும் எங்களுடைய இந்த வெற்றுக்கலன்களை அகற்றுவதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த நாளிலே அங்கே இருக்கின்ற வெற்று காணிகள் அதாவது பாவனைக்குட்பட்டிருக்கிற காணிகளிலும் நாங்கள் இயன்றளவு இந்த வெற்று தகரங்கள் அல்லது வெற்று போத்தல்கள் போன்றவற்றை அதாவது கண்டெய்னர்ஸை நாங்கள் எடுப்பதற்கான முயற்சிகளை எங்களுடைய கிராம சேவையாளர்களுடைய உதவியோடு செய்ய இருக்கிறோம். முக்கியமாக மாநகர சபை பிரிவுக்குள்ளே பல அரச திணைக்களங்கள் நிறுவனங்கள்
கட்டடங்கள் இருக்கின்றன. அப்பகுதிகளிலும் சில டெங்கு சூழல் இருப்பதை அண்மை கால தகவல்களிலே அறியக்கூடியதாக இருக்கிறது. அவற்றுக்கும் ஒரு விசேட வேலை திட்டத்தை நாங்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறோம். நாட்டின் பொருளாதாரத்துடன் கிராமிய பொருளாதாரத்தையும் வலுப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். 2024 வரவு செலவு திட்டத்தில் 11,850 மில்லியன்கள் மாவட்டங்களுக்காக விரிவுபடுத்தப்பட்ட நிதியை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதால் ஜனவரி மாதத்தில் முதல் வாரத்தில் அந்த நிதியை மாகாண செயலாளர்களுக்கு வழங்க எதிர்பார்த்திருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இன்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். கடந்த 3 வருடங்களாக அரசாங்கத்தினதும் மாகாண சபைகளினதும் மூலதன செலவுகள் மேற்கொள்ளப்படவில்லை. இதனால் கிராமிய பொருளாதாரம் பெரும் சரிவை சந்தித்தது. கிராமிய மட்டத்திலான பல வேலை திட்டங்களும் முடங்கின. சுற்றுலாத்துறையும் சரிவை சந்தித்தது. அதனால் மாவட்ட மற்றும் கிராமிய மட்டத்திலான பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கான வேலை திட்டத்தை நாம் ஆரம்பிக்க உள்ளோம். அடுத்த வருடத்தில் நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 2018 வருகை தந்தவர்களின் எண்ணிக்கைக்கு நிகரானதாக அமையக்கூடும். கீழ்மட்ட பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்ப வேண்டும். அதற்காக இம்முறை விரிவுபடுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியை ஒதுக்கியுள்ளோம். அதனை அனைத்து மாவட்டங்களுக்கும் பகிர்ந்தளிப்போம். பிரதேச மட்டத்திலான பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடி அபிவிருத்திக்கான யோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதேபோல் மலைநாட்டு வேலை திட்டம் ஒன்றும் உள்ளது. மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்ட நிதிக்கும் மேலதிகமாக மலையகத்திற்கு வழங்கப்படும். இன்னும் 5 அல்லது 6 வருடங்களுக்கு மலையக பகுதிகளின் அபிவிருத்திக்காக அந்த தொகை வழங்கப்படும். மலையக பகுதியில் அபிவிருத்தி குன்றிய தமிழ் சிங்கள கிராமங்களின் மேம்பாட்டிற்காகவே அதனை செய்கின்றோம். அதற்கு மேலதிகமாக மாகாண சபைகளுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்களுக்காக ஒதுக்கப்பட்ட மூலதன நிதியும் உள்ளது. வெளிநாட்டு உதவிகளுடன் முன்னெடுக்கப்படும் பல வேலை திட்டங்களும் உள்ளன. அதனை செயற்படுத்துவதற்கான தடைகளை நீக்கி கீழ்மட்டத்திலிருந்து வசதிகளை பெருக்க வேண்டும். அதற்கு மேலதிகமாக காணி அபிவிருத்தி கட்டளை சட்டத்தின் கீழ் அனுமதி பத்திரங்களை வைத்திருப்போருக்கு காணி உரிமத்தை வழங்கும் வேலை திட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்படுகின்றது. எனக்கு கிடைத்திருக்கும் தரவுகளுக்கமைய 20 லட்சம் குடும்பங்கள் அதற்கு தகுதி பெற்றுள்ளன. இது இலகுவான பணியல்ல. முதல்கட்ட வேலை திட்டம் எதிர்வரும் 5ஆம் தேதி தம்புளையில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அதன் பின்னர் மாவட்ட மட்டத்தில் குறித்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும். அதற்காக ஒரு மாவட்டத்தில் ஒரு பிரதேச சபையை தெரிவு செய்து அந்த பணிகளை முன்னெடுத்து செல்ல எதிர்பார்க்கின்றோம். அந்த பணிகள் மார்ச் மாதம் அளவில் ஆரம்பிக்கப்படும். விவசாய நவீனமயப்படுத்தல் வேலை திட்டமும் முன்னெடுக்கப்படும். அதற்காக மத்திய அரசாங்கம் மற்றும் மாகாண சபைகளை இணைத்துக் கொண்டு அனைத்து பிரிவுகளையும் உள்ளடக்கிய புதிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படும். இந்த பணிகளுக்காக எம்பிக்கள் மற்றும் உரிய குழுக்களின் ஊடாக கீழ்மட்ட தலைவர்களின் ஆதரவையும் பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கின்றோம். 3 வருடங்கள் தாமதமாகிய அபிவிருத்தி செயற்பாடுகளை ஒரே தடவையில் ஆரம்பிப்பது இலகுவானதல்ல. எவ்வாறாயினும் வெளிநாட்டு கடன்களின் கீழ் பல்வேறு வேலை திட்டங்களையும் மீள ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளோம். இவை ஒரே வருடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட வேலை திட்டங்கள் அல்ல. 5 முதல் 6 வருடங்களாக முன்னெடுக்கப்பட்டு வந்த திட்டங்கள். இருப்பினும் நாம் இவை அனைத்தையும் ஒரே முறையில் ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் எழுந்துள்ளது. அதற்காக அனைத்து அதிகாரிகளினதும் ஒத்துழைப்பு அவசியம். அதேபோல் எம்பிக்களின் ஒத்துழைப்பும் அவசியம். அரசியல் பிரதிநிதிகளின் யோசனைகளும் ஆலோசனைகளும் அவசியம் என குறிப்பிட்டுள்ளார். கிருஷிகர்ம நவீகரண வேடசாட்டான ஆரம்ப கரணும் ஏகட்ட ஆண்டுவத் ஏகனே மத்தியம ஆண்டுவத் பலாத் சபா அஞ்சவலத் ஏவாகிம புதி பிசியல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களை சந்தித்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் மாகாண ஆளுநர்கள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க, பிரதமரின் செயலாளர் அனுரதிசா நாயக்க, பொருளாதார அலுவல்கள் தொடர்பிலான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் சமரதுங்க உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். மட்டக்களப்பு மத்திய கல்வி வலய ஆசிரியர் வாண்மை விருத்தி நிலையத்தின் ஏற்பாட்டில் ஆசிரியர் ஆய்வு மாநாடு இன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு மத்திய கல்வி வலய ஆசிரியர் வாண்மை விருத்தி நிலையத்தின் ஏற்பாட்டில் 10வது ஆசிரியர் ஆய்வு மாநாடு இன்று காத்தான்குடியில் உள்ள ஆசிரியர் வாண்மை விருத்தி நிலையத்தில் நடைபெற்றது. வலயக்கல்வி பணிப்பாளர் அமீரின் வழிகாட்டலில் ஆசிரியர் வாண்மை விருத்தி நிலையத்தின் இணைப்பாளர் ஏ ரியாஸ் தலைமையில் மாநாடு நடைபெற்றது. மட்டக்களப்பு மத்திய கல்வி வலய உதவிக்கல்வி பணிப்பாளர் ஏ எம் முஃபாஸ்தீன், காத்தான்குடி கோட்டக்கல்வி பணிப்பாளர் ஏ ஜே எம் ஹக்கீம், திறந்த பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் கே ஞானரத்னம் உட்பட ஆசிரியர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.
அதிபர் தர மூன்றிற்கான நியமனத்தின் பின்னர் வட மாகாணத்தில் சரியான முறையில் அதிபர்களுக்கான பாடசாலைகள் பிரதேச ரீதியாக பகிர்ந்தளிக்கப்படவில்லை என இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. அண்மையில் தேசிய ரீதியாக வழங்கப்பட்ட அதிபர் தரம் மூன்றிற்கான நியமனத்தின் பின்னர் வடமாகாணத்தில் சரியான முறையில் அதிபர்களுக்கான பாடசாலைகள் பிரதேச ரீதியாக பகிர்ந்தளிக்கப்படவில்லை என இலங்கை அதிபர் சபை சங்கத்தின் யாழ் மாவட்ட செயலாளர் ஜே வோல்வின் தெரிவித்தார். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற இலங்கை ஆசிரியர் சபை சங்கத்தின் ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வடமாகாணத்தில் தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்ற புதிய அதிபர் நியமனமானது புள்ளிகள் அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த நியமனங்களானது எந்த விதமான ஒரு மனிதாபிமான அடிப்படைகள் இன்றியும் குழுவின் ஊடாகவோ ஒரு வரையறைகளின் ஊடாகவோ வழங்காமல் புள்ளிகளை மாத்திரம் அடிப்படையாக வைத்து வழங்கப்பட்டிருக்கின்றன. அதிபர்களாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் தாங்கள் முன்னுரிமை பட்டியலில் வழங்கப்பட்ட மாவட்டங்களுக்கு இணங்க கூடுதலான புள்ளிகள் பெற்ற அதிபர்கள் அதே மாவட்டங்களிலும் குறைந்தளவான புள்ளிகள் பெற்ற அதிபர்கள் மாவட்டம் கடந்து மாவட்டத்தில் அதிபர்களாகவும் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இங்கு அதிபர்களின் தரங்களோ அவர்களுடைய ஒவ்வொரு படிநிலைகளோ முன்வைக்கப்படவில்லை. குறைந்த புள்ளி எடுத்த ஓர் அதிபர் வெளி மாவட்டத்தில் அதிபராகவும் கூடிய புள்ளியை பெற்ற ஒருவர் யாழ் மாவட்டத்தில் பிரதி அதிபராகவோ உதவி அதிபராகவோ அல்லது புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள பிரதி அதிபராகவோ நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இங்கு புள்ளிகள் அடிப்படையில் வழங்கப்பட்ட விடயமானது ஒரு கேள்விக்குறியாக அமைந்துள்ளது. புள்ளி அடிப்படையில் வழங்கப்பட்ட நியமனமானதை நாங்கள் முற்றாக எதிர்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த புள்ளிகளை மீள்பரிசீலனை செய்து நியமனங்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த விடயம் தொடர்பாக இன்று வடமாகாணத்தில் ஏற்பட்ட சிக்கலுக்கு கௌரவ அமைச்சர் திருவாளர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இதற்கு மிக விரைவில் தீர்வு தருவதாக எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றார். மனிதாபிமான அடிப்படையில் ஆசிய சேவையை கருத்தில் கொண்டு புள்ளிகளை கருத்தில் எடுக்காமல் மிகவும் மனிதாபிமான அடிப்படையுடன் இந்த நியமனங்களை வழங்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமில்லாமல் வழங்கப்பட்ட நியமனங்களை மீள்பரிசீலனை செய்து எஞ்சியுள்ள 101 அதிபர்களையும் நீங்கள் நிலைப்படுத்துவதில் இவ்வாறான விடயங்களை கணக்கெடுத்து நிலைப்படுத்த வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் சார்பாக உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். உரிய அதிகாரிகளை கேட்டுக்கொள்கின்றோம். சரியான முடிவு எடுக்காவிடில் சங்கங்கள் என்ற ரீதியில் நாங்கள் தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டி இருக்கும் என்பதையும் இத்தால் தெரிவித்துக் கொள்கிறோம். அதிபர் சேவை தரம் 3 நியமனம் பொதுவான நியமனமா இருந்தாலும் இந்த நியமனத்துக்கு வந்தது கட்டாயம் ஆசிரியர் சேவையில் குறைந்த 6 வருஷம் சேவையில் இருந்தவர்கள். அப்படி இருந்து அவங்களுடைய கஷ்டப்பட்ட தூரமான சேவையில் இருந்தவர்களுக்கும் அவங்களுடைய அந்த கஷ்டமான சேவை காலத்தை நிறைவேற்றிருந்தாலும் அதை பற்றி யோசிக்காமல் அதை பற்றி கவனிக்காமல் இந்த நியமனங்கள் செய்திருக்கிறது. இந்த காலத்தில் இருக்கிற போக்குவரத்து செலவுடன் இந்த ஆசிரியர்மார்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளத்தையும் கிடைக்காமல் ஆசிரியர்மார்களும் அவங்களுடைய கடனோட அவங்களுடைய வாழ்வு கொண்டு போகிற இடத்தில் கையில் கிடைக்கும் இந்த சொச்ச சம்பளத்தோடு தூர ஸ்தானங்களோட நியமனம் பட்ட பிறகு அங்கே போக்குவரத்து கஷ்டமாக இருக்கிற நிலைமையில் உள்ளது. ஆசிரியர் சேவையில் இருக்கும்போது அடுத்த சம்பளத்துக்கு குறைந்த சம்பளம் அதிபர் சேவையில் சேர்ந்த பிறகு கிடைக்கிறது. சரியான முறையோடு அதிபர் சேவையில் சேர்ந்த ஆசிரியர்மார்களுக்கு போய் சேர 7 மாணவர் கஷ்டம் இல்லாமல் போய் சேர 7 மாணவர் இடத்தில் இருக்கிற ஒரு பாடசாலையை நியமனம் பட சொல்லி நாங்கள் கூறுகின்றோம். இதேவேளை அதிபர் நியமனத்தில் தவறுகள் அல்லது முறைகேடுகள் இடம்பெற்றிருக்குமாயின் அது தொடர்பில் ஆராய்ந்து அவை நிவர்த்திக்கப்படும் எனவும் அரச சுற்று நிருபங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் நியமனங்களில் தலையிடுவது மக்களுக்கு செய்கின்ற அநீதியாக அமைந்துவிடும் எனவும் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் புதிதாக அதிபர் நியமனம் பெற்றவர்களுடன் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். புதிதாக அதிபர்களாக நியமனம் பெற்றவர்களில் ஒரு பகுதியினர் வெளிமாவட்ட வெற்றிடங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். அவ்வாறு நியமிக்கப்பட்டிருப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் ஏற்கனவே ஆசிரியர்களாக வெளி மாவட்டங்களில் கடமையாற்றி இருப்பது உட்பட பல்வேறு காரணங்களை முன்வைப்பதுடன் தம்மை சொந்த மாவட்டங்களில் கடமையாற்ற சந்தர்ப்பம் அளிக்குமாறு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் கோரிக்கை முன்வைத்தனர். இதன்போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு பிரஸ்தாபித்த அமைச்சர் நியமனங்கள் அனைத்தும் நியாயமானதாகவும் சுற்று நிறுவனங்களுக்கு அமைவானதாகவும் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். தொடர்வது வர்த்தக வாணிபச் செய்தி.
இளைஞர் திறன் விருதியை நோக்காக கொண்டு நாட்டில் யூத் கான் மேள அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இலங்கை SOS சிறுவர் கிராமங்களினால் இளைஞர் அமைப்பான யூத் கேன் மீள அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்களின் திறன் விருத்தி மற்றும் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதில் கவனம் செலுத்துவது போன்றவற்றில் கவனம் செலுத்தும் வகையில் இயங்கும் இந்த அமைப்பின் மீள அறிமுகம் கொழும்பு ராமதா ஹோட்டலில் கடந்த வாரம் இடம்பெற்றது. இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக SOS சிவி ஸ்ரீலங்காவின் வர்த்தக நாம தூது ரோஷான் மகானாம கலந்து கொண்டார். 2017 SOS சிறுவர் கிராமங்களினால் தனியார் துறை பங்காளர்களுடன் இணைந்து ஸ்தாபிக்கப்பட்ட சர்வதேச பங்காண்மையாக யூத் கேன் திகழ்கிறது. இளம் பராயத்தினரை பாடசாலையிலிருந்து பணியாற்றுவதற்கும் சுயாதீனமான வாழ்க்கையை முன்னெடுக்கக்கூடியவர்களாகவும் வெற்றிகரமாக மாற்றுவதற்கு வலுபூட்டும் வகையில் இந்த அமைப்பு நிறுவப்பட்டிருந்தது. யூத் கேனின் அனுகூலம் பெறுவோரில் 14 வயதுக்குட்பட்டவர்கள் அடங்கியுள்ளதுடன் தமது தொழில் புரியக்கூடிய திறன் மற்றும் வாழ்க்கை திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு அவசியமான வழிகாட்டல் ஆதரவு மற்றும் பயிற்சிகளை எதிர்பார்ப்போராக உள்ளனர். பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த இளம் வயதினரில் கவனம் செலுத்தி தொழிலாற்றல் திறன் விருத்தி பிரத்யேக வளர்ச்சி ஆலோசனை வழங்கல் மற்றும் தொழிற்பயிற்சி ஆதரவு போன்ற இடையீடுகளினூடாக வலுவூட்டலில் கவனம் செலுத்துவதுடன் பெற்றோரின் பராமரிப்பு அற்றவர்கள் மீது விசேட கவனம் செலுத்தப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் நாளை காலை எமது பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கிக் கொண்டிருப்போம். சிறிது மிக்க வீவா தேநீர் சுவை மிக்கது.